கருங்காலி மாலை யார் அணியக்கூடாது கருங்காலி குறித்த சந்தேகங்களும் பதில்களும் கருங்காலி மாலை சக்தி வாய்ந்தது என்பது மறுக்க முடியாது உண்மை ஆனால் அதை யார் அணியலாம் யார் அணியக்கூடாது எந்த நேரங்களில் அணிவதை தவிர்க்க வேண்டும் இதன் மகத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் கருங்காலி மாலை அணிவது தற்போது ட்ரெண்டிங் ஆகி வருகிறது சக்தி வாய்ந்த இந்த மாலையை பலர் அணிந்திருந்தாலும் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் தனுசு சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் அணிந்த பின்னர் இதை அணிவது மற்றும் தெரிந்து கொள்வது அதிகரித்து வருகிறது கருங்காலி மாலை அணிவது செல்வத்தை தருமா மூலிகை மந்திர தாந்திரிகம் எல்லாம் உண்மையே மூலிகை வரிசையில் வரக்கூடிய கருங்காலியும் இதில் அணங்கும் ஆனால் இதனை அணிவதால் செல்வம் வரும் என்பதும் அணிந்தால் கோடீஸ்வரன் ஆகலாம் என்பது தவறு கருங்காலி மாலையானது ஒரு மூலிகை என்றே கூறலாம் இதை அணிந்தால் உடலில் உள்ள நோய் தாக்கம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் முன்னோர்கள் கருங்காலி கட்டையை பயன்படுத்தி கட்டில் செய்து பயன்படுத்தி வந்தனர் ஆனால் தற்போது இதன் விலை அதிகம் என்பதால் இதில் கட்டில் செய்வது குறைந்துவிட்டது அதேபோல வீட்டில் உலக்கே கருங்காலி மரத்தில் செய்ததாக இருக்கும் கருங்காலி மாலை யார் அணியலாம் தனுஷ் சிவகார்த்திகேயன் லூகேஷ் வரை அணிய காரணம் இதானா கருங்காலி தீர்க்கும் நோய்கள் கருங்காலி மரத்தின் கட்டை பட்டை வேர் விசின் உள்ளிட்ட அனைத்தும் மருத்துவ சக்தி வாய்ந்தது துவர்ப்பு சுவையாக இருக்கும் இந்த மரம் வயிறு சார்ந்த பிரச்சினைகளை தீர்க்கும் நீரிழிவு நோக்கும் இரத்தம் சார்ந்த குறைபாடுகளுக்கும் மருந்தாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது கருங்காலி கட்டை தண்ணீரில் ஊற வைத்து குடித்தால் உடல் சோர்வு வலி குறையும் கருங்காலி கட்டையை ஊற வைத்து அந்த நீரை கஷாயமாக கொதிக்க வைத்து குடிக்க குடல் சுத்தம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளைப் போக்க பல்வேறு வகையில் பயன்படுத்தப்படுகிறது ருத்ராட்சம் எப்படி அணிந்தால் சக்தி கிடைக்கும் பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா ருத்ராட்ச பலன்கள் கருங்காலி மாலை யார் அணியக்கூடாது ருங்காலி மாலை யார் அணியக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் யார் எல்லாம் அணியலாம் எனத் தெரிந்து கொள்வது நல்லது இந்த மரத்திற்கு செவ்வாயின் சக்தி அதிகம் அதனால் செவ்வாய்க்கு சாதகமான ராசி நட்சத்திரங்கள் மட்டும் அணிய வேண்டும் என கூறப்படுவது தவறு இந்த கருங்காலி மாலையே யார் வேண்டுமானாலும் அணியலாம் குறிப்பாக உடல் நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் அணிந்து வர ஆரோக்கியம் மேம்படும் உண்மையான கருங்காலி மாலையை கண்டுபிடிக்கும் முறை கருங்காலி மாலை எப்போது அணியக்கூடாது கருங்காலி மாலை மருத்துவ மற்றும் தெய்வீக குணம் கொண்டது நூற்றி எட்டு மணிகள் கொண்ட இந்த மாலை அணிவதும் ஜபம் செய்யவும் பயன்படுத்துவது நல்லது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புத பொருள் என்பதால் இதனை அசைவம் சாப்பிடும் நாளில் கழற்றி வைத்துவிடுவது நல்லது அதேபோல பெண்களும் கருங்காலி மாலை அணிந்து கொள்ளலாம் இவர்கள் மாத விளக்கு நாட்களின் போது கழற்றி வைத்துவிட்டு அதன் பின்னர் அணிந்து கொள்ளலாம் ஒரு முறை மாலை கழற்றி வைத்த பின்னர் அணியும்போது நீரில் நனைத்து கழுவி அதை அணிந்து கொள்வது நல்லது அதேபோல இறந்தவர்கள் வீட்டுக்கு செல்லும்போது இந்த மாலையை கழற்றி வைத்துச் செல்வது நல்லது செல்வம் ஈர்க்குமா கருங்காலி மாலை கருங்காலி நேர்மறையான ஆற்றலை ஈர்ப்பதும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது அதே சமயம் இதனை பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைக்கக்கூடாது இது பணத்தை குறைக்கக்கூடியது அதனால் பணம் வைக்கும் இடத்திலிருந்து விலக்கி வைக்கவும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதிரி தொல்லை பைய உணர்வு உள்ளவர்கள் மட்டும் இதனை அணிந்து கொள்வது நல்லது உங்களின் பிரச்சனைகள் தீர்ந்த பின்னர் இதை கழற்றி வைத்து விடுவது நல்லது அதன் பின்னர் நூற்றி எட்டு மணி கொண்ட மாலையே நீங்கள் இறை மந்திரம் ஜபம் செய்ய பயன்படுத்துவது நன்மை தரும் கருங்காலி வழிபாடு கருங்காலி மரம் தெய்வீக சக்தி வாய்ந்தது இதனை சிலையாக வடித்து வழிபாடு செய்யலாம் அல்லது வெறும் கருங்காலி கட்டையைக் கூட வைத்து வழிபாடு செய்யலாம் சிலையாக வைத்து வழிபாடு செய்வதை தவிர்த்து இதனை மேலே குறிப்பிட்டுள்ளது போல மருத்துவ ரீதியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது